நீங்கள் எங்கே ரூம் போட்டீங்க, யார் கூட தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு, என்ன தொடர்பு, கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் தனிப்பட்ட நபருடைய அந்தரங்கம் சம்பந்தப்பட்டவை. அவர் மேலோன் பதிவு பண்ணுறாரு, நீ ஒத்துக்கலைன்னா உன்னை விஷம் வச்சாது கொண்டுடுவாங்க, நீ கண்டிப்பாக ஒத்துக்கணுன்ற அளவுக்கு போயெல்லாம் மிரட்டிட்டு வர. பட்டேல் பட்டையை கிளப்பிட்டார், அவர் தான் இந்தியாவை ஒன்றிணைத்தார். முட்டாள்கள் வந்து ஒன்றும் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு, ஏற்கனவே என்ன தவறு செய்தார்களோ அதே தவறை மீண்டும் ஒரு முறை செய்ததனுடைய பாடம் தான் இது. இப்போ நீங்க ஓபிசி பத்தி கேட்டதால சொல்றேன், அது ராகுல் காந்தி பத்த வச்சு திரி வந்து சரியா வேலை செய்யும். கால் கழுவுனதுல இருந்து எல்லாத்தையும் பேசி முடிச்ச சாவர்காருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை புல்புல் பறவையில பறந்து வந்தான் புத்தகத்தில் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொழுப்பு இருக்குன்னு சொன்னா, பெரியார் என்ற சமூக சீர்திருத்தவாதியினுடைய பெயரை உச்சரிப்பதை கூட அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த பாதுகாப்பு அமைச்சர் எங்கதுக்கு பட்டேல் வந்து தனியா பண்ணாரு, இதிலே உங்களுடைய ஃப்ராடு தெரியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம நிகழ்ச்சி பேசி, நம்ம நிகழ்ச்சி முதல்ல தொடங்கி இவ்வளவு நாள் இடைவெளி இதுவரைக்கும் இல்லை. முதல்ல உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் இயற்கை மாறி மாறி இருந்ததில் வெள்ளம் இதெல்லாம், இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், முக்கியமான 3 நிகழ்வுகள் நம்ம பேசாமல் விட்டுட்டோம், அது வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசணும். 5 மாநில தேர்தல் முடிவுகள், அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு, பாஜக மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு மோடி வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார், பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு என்ன காட்டுதுன்னா பாஜக மக்கள் நம்புகிறாங்க, இதுதான். ஓபிசி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த வெற்றியில் அப்படின்னு ஒரு பேச்சு, இது எதற்காக அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இது எப்படி பார்க்க? ஒன்றும் இல்லை ராஜவேல், கடந்த 2 வருடத்தில் ஒரு 20 நாள் வந்து நம்ம பேசாமல் இருந்ததில்லை. இந்த பருவநிலை மாற்றம், காலநிலையினுடைய ஏற்ற இறக்கங்கள், கொஞ்சம் உடல்நிலை, வெள்ளம், மக்களோட கோபதாபங்கள், அரசு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட, இதுக்கு முன்னாடி இந்த 5 மாநில தேர்தல்ன்றது வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, ஒன்று வந்து நிறுவனமாயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்பது வட இந்தியர்களுடைய கட்சி, வட இந்தியாவினுடைய மாநில கட்சின்னு வச்சுக்கலாம், அதாவது பிராந்திய கட்சின்னு நம்ம இருக்கிறவங்கள சொல்கிறாங்க இல்லையா, ரீஜனல் பார்ட்டிஸை, அந்த மாதிரி நார்த் ரீஜனுடைய ரீஜனல் பார்ட்டியாக பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கேட்டால் ஒட்டு மொத்த இந்தியாவில் நாங்கள் 18 மாநிலம் 19 மாநிலம்னு வழக்கப்படி கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உண்மையல்ல. எங்கெல்லாம் இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது என்பது உண்மை. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, காங்கிரஸ் வந்து இன்னும் பாடம் கற்றுக்கலை, கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்றதையும் இந்த தேர்தல் நிரூபிச்சிருச்சு. வர பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை அகில இந்திய அளவில் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, மாநிலங்களில் தேர்தல் வரும்போது நாங்கள் வேறு வேறு கோஷத்தோட வேறு ஒரு கொடியோடு போவோம்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் வந்து அவங்கள சரியாக அக்காமடேட் பண்ணல. அக்காமடேட் பண்ணுறதுன்றதுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில குற்றங்குறைகளே இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஒத்திசைந்து சென்றிருக்க வேண்டும். அது அகிலேஷ் யாதவெல்லாம் வச்ச கருத்து வந்து சரியான கருத்து. காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு, ஏற்கனவே என்ன தவறு செய்தார்களோ அதே தவறை மீண்டும் ஒரு முறை செய்ததனுடைய பாடம் தான் இது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தேர்தலில் வந்து அந்த வெற்றி விகிதம்ன்றதே பார்த்திங்கன்னா 1%, 2% அந்த அளவில் தான் வந்து அவங்க அதை இழந்திருக்காங்க. ஆனால் சீட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா 66-70 சீட்டுக்குள்ளதான் இருக்குது, ஆனால் விகிதாச்சாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ பல மாநில தேர்தல்களை ஒப்பிடும்போது மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஆட்சி மாற்றம் இருக்குன்னு நினச்சாங்க, அது வரல. தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸே ஆச்சரியப்படும் அளவிற்கு அங்கே வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ இதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அங்கே கூட வந்து என்ன பொய் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தெலுங்கானாவில் வந்து எங்களுக்கு இடமே இல்லைன்னு நினச்சோம், கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ எங்களுக்கு வந்தாச்சு, எங்களுடைய வாக்கு சதவீதம் 13-14% வந்துருச்சு, ஆகவே நாங்கள் தென்னிந்தியாவிலும் கால் பதித்து விட்டோம்னு பாஜக சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த அல்ப புத்தி போகவே போகாதுன்றதுக்காக தெலுங்கானாவில் வென்று வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, தற்காலிக சபாநாயகராக அக்பருதீன் ஓவைசியை வந்து அங்கே வச்சு அவர் தற்காலிக சபாநாயகராக வைக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக உறுதிமொழி ஏற்க போகவில்லை. அந்த முதல்வர் ரேவந்த் ரெட்டி பதவியேற்ற அன்னைக்கு உறுதிமொழி ஏற்க போகவில்லை.
அது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இஸ்லாமிய வெறுப்பு என்பதை வெளிப்படையாகவே இனிமேல் பேசுவோம். ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் தற்காலிக சபாநாயகராக அவைத்தலைவராக இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி முதன்முறையாக ஒரு 10 MLA வந்த இடத்துல கூட பதவி பிரமாணத்துக்கு போகலைன்றது வந்து ஒரு அற்பத்தனமான ஒரு செயல். இதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவங்க வந்து விதைக்கிற விதையே இஸ்லாமிய வெறுப்பு என்பதின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய துணையோடு ராமரை முன்னாடி காமிச்சு இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது நீங்கள் ஓபிசி பற்றி கேட்டதால் சொல்கிறேன், அது ராகுல் காந்தி பற்ற வச்ச திரி வந்து சரியாக வேலை செய்திப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா என்பது உயர்ஜாதி இந்துக்களுக்கான கட்சி என்பது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டு பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதுதான் உண்மை. ஆனால் ராம்நாத் கோவிந்தை வச்சு எப்படி குடியரசுத் தலைவராக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றினாங்களோ, தலித் மக்களை, முர்முறை வைத்து எப்படி மலைவாழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அதை போல் இப்போ ராகுல் காந்தி வந்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு பீகாரில் வந்த உடனே இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வரணும், ஓபிசி கைக்கு வந்து அதிகாரமே போல பரவலாக்கப்படவில்லை, அது உயர்ஜாதி இந்துக்களுக்கு மட்டுமே போகுதுன்னு ராகுல் காந்தி பேசுனதுடைய விளைவு, பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இதை ஒரு பிரச்சாரமாக வைத்து எங்கே முன்னேற்பாடோடு ஒரு முன்னேற்றம் வந்துவிடுமோன்ற அச்சத்தில் ஒவ்வொரு மாநிலமாக இப்போது இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக சத்தீஸ்கரில் வந்து ஒரு மலைவாழின மக்களை சார்ந்த ஒருத்தரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு யாதவ் வந்திருக்கார். ராஜஸ்தானில் வேறு ஒரு கூத்து நடந்துட்டு. வசுந்தராஜா சிந்தியை வந்து அந்த நாட்டினுடைய அரசி என்னதாக இருந்தாலும் மக்கள் மனதில் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு இடம் உண்டு. முன்னாள் முதல்வர், குறிப்பிடத்தக்க தலைவர், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போதே 2வது லிஸ்ட்டில் தான் அவங்க பேரை கொடுத்தாங்க. இப்போ ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்க வந்து தன்னை முதல்வராகணும்னு கேட்குறாங்க. ஒரு வருடத்திற்காது கொடுக்க முடியாதுன்றதில் உறுதியாக இருக்குது பாரதிய ஜனதா. அப்போ வந்து என்ன செய்கிறாரு நட்டா, வந்து நீங்கள் எந்த எம்எல்ஏவும் கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறார் நேத்து. ஏன்னா அவங்க பக்கம் ஒரு 40-50 எம்எல்ஏ வந்து கூட நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மலைவாழ் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதாவில் இருக்கின்ற ஒரு மலைவாழ் பகுதியில் இருக்கின்ற இன்னொரு உறுப்பினர் பேரை சொல்லி, மீனா கம்யூனிட்டின்னு பேர், அவரை தான் நீங்கள் முதல்வராக்கணும்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ராஜஸ்தான்லேயும் இப்போ அந்த ஒரு முன்னெடுப்பு நடக்குது. ஆனால் இவங்க வசந்தராஜா சிந்தியாவை ஓரம் கட்டுவதன் மூலம், சௌகானை ஓரம் கட்டுவதன் மூலம், ரமன் சிங்கை ஓரம் கட்டுவதன் மூலம் காங்கிரஸ் என்ன பாதையில் பயணிச்சதோ அதே பாதையில் பாரதிய ஜனதா பயணிக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மாநில தலைவர்களை வளர்த்துவிட விரும்பவில்லை. ஒட்டுமொத்த அதிகாரத்தினுடைய மையப்புள்ளியாக குவியலாக நரேந்திர மோடி தான் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் உறுதியாக. அப்போ மாநில தலைவர்களை வளர்த்து விட்டால் நாளைக்கு தலைவலின்னு சொல்லி காங்கிரஸ் என்ன தவறு செஞ்சுதோ அந்த தவறை இப்போ பாரதிய ஜனதா செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரில் ஒரே இடத்துல இல்லாமல் நாங்கள் மாற்றி மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உள்குத்துலாம் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, தெலுங்கானாவில் வந்து அவங்களால் உள்ளே நுழைய முடியல. ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்து கிட்டத்தட்ட 40-42 வயசுலேயே இன்றைக்கி முதல்வராகிட்டார். அங்கே சீதாக்கான்னு சொல்லிட்டு ஒரு மலைவாழ் பெண்மணியை வந்து அமைச்சராக்கியிருக்காங்க. எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து எப்படியாவது வந்து இந்தியாவை பிடிச்சிருவோம், எங்களுக்கு தென்னிந்தியா தேவையில்லை என்ற ஒரு செய்தி வந்து அதில் வலுவாக உள்ளடக்கியிருக்கு. அதனால தான் அந்த ஆணவத்தினுடைய உச்சம்தான், பெரியார் பேசியதாக சொன்னால் பெரியாரோட பேரை அவை குறிப்பிலேருந்து எடுக்கணுங்கிறான் ராஜ்யசபாவில். இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒன்று. அதாவது சாவர்க்கரை கொண்டு வந்து 24 மணி நேரமும் முன்னாடி வைக்கிற இந்த பசங்க விடுதலை போராட்டத்திற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் கழுவி கழுவி ஊற்றி கால் கழுவுனதுலேருந்து எல்லாத்தையும் பேசி முடித்த சாவர்க்காருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை புல்புல் பறவையில் பறந்து வந்தான் புஸ்தகத்தில் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொழுப்பு இருக்கும்னு சொன்னால், பெரியார் என்ற சமூக சீர்திருத்தவாதியினுடைய பெயரை உச்சரிப்பதை கூட அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு இன்றைய நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இந்த சமூக நீதி இருக்குது பார்த்திங்களா, இந்த சமூக நீதியினுடைய பிரதிபலன், அதனுடைய என்ன சொல்கிறது, அந்த பிரதிநிதித்துவம் இருக்குது பாருங்கள், இந்த பிரதிநிதித்துவத்தை தான் மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் இவங்க ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முன்னோடியாக இருந்து வழிகாட்டிய
சமூக நீதி என்பது எல்லா மக்கள் கையிலும் அதிகாரம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒன்றை பாரதிய ஜனதா இப்போ ஃபாலோ பண்ணுது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து ரெவடி கல்ச்சர் அப்படிம்பார், அதை வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க, அப்பீஸ்மெண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படிம்பார். நீங்கள் இந்த மூணு மாநிலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை பாருங்கள், தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே காப்பீச்சு மாறும். அப்போ இதனுடைய ஒட்டுமொத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது. அது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பின் மீது மட்டுமே கட்டமைக்கப்பட்ட கட்சி என்பது தான் நான் சொன்ன தெலுங்கானாவில் பதவியேற்புக்கு போகாத உதாரணம். இதையே இன்னும் முதலீடாக வச்சு கொஞ்ச நாளைக்கு வந்து இவங்க வண்டி ஓட்டுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பவர் டெம்ப்ஸ் டு கரப்ட், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமான அதிகாரத்தை கொடுத்தா அது வந்து என்ன ஆகுன்றதனுடைய விளைவுகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 2024 தேர்தலில் இந்த மாநில தலைவர்கள் எல்லோரும் தாங்கள் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு தோற்கடிக்கப்பட வேண்டியவர் மோடி அல்ல, தோற்கடிக்கப்பட வேண்டியது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தன்றதை மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த 14-15 பிரதமர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரதமரை வந்து கொண்டு வரலாம். இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் கோட்டை விடுவாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பரபரப்பாக, மகுவா மொய்த்ரா திருமணால் காங்கிரஸ் எம்பி பெண் எம்பி கேள்வி கேட்கறதுக்கு பணம் வாங்கினாங்கிற குற்றச்சாட்டு, அவங்களும் நான் வந்து நிரூபிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வெளில வராங்க. பதவி பறிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கடுமையாக அவங்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, இதை நான் வந்து எதிர்கொள்வேன் அப்படின்லாம், இது வேடிக்கை பார்க்கக்கூடாது, நாளைக்கு அடுத்தவங்களுக்கும் வரும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது மகுவா மைத்ராவுடைய வழக்கு என்பது வந்து ரொம்ப விசித்திரமான வழக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலான தனி மனித உறவில் ஏற்பட்ட சண்டை எப்படி அரசியலாக மாற்றப்பட்டு எப்படி வந்து அவர் பழி வாங்கப்படுறார், அது வங்காள சிங்கம் என்று கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டு அறியப்பட்ட பாராளுமன்றத்தை கதிகலங்க செய்கின்ற உறுப்பினர்களில் மகுவா மைத்ரா ஒருவர்ன்றதில் வந்து ரெண்டாவது கருத்தே இல்லை. அவங்க அமெரிக்காவில் படிச்சுட்டு வேலையில் இருந்துட்டு மார்கன் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க, ஒரு ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஒருவரை திருமணம் செய்து விவாகரத்து செஞ்சுட்டு தான் இங்கே வராங்க. தனி மனித உறவில் வந்து அவங்களுக்கு ஜெய் ஆனந்த் தெகதராய் அப்படின்ற ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரோடு அவங்களுக்கு வந்து ஒரு உறவு இருந்திருக்கு. இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரிவின் காரணமாக, இதில் பெரிய வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஹென்றின்னு ஒரு நாய் இருக்குது. இந்த நாய் சண்டை தான் ஒரு பெரிய சண்டையாக மாறி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு விருப்பட அந்த நாய் யார் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, அந்த தேகதராய் வந்து இங்கே வரும்போதெல்லாம் இந்த அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க, இவங்க நாயை பார்க்க போகும்போதெல்லாம் சண்டை போட்டுட்டு அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க, இப்படி போயிட்டு இருந்ததில் அந்த மனிதர் ஒரு அரசியல் சார்ந்த, அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த, பாராளுமன்ற நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு புகாரை தனி மனிதனாக போய் சிபிஐக்கு வந்து ஒரு புகார் கொடுக்குறார். இதுதான் வழக்கினுடைய தொடக்கம். பிஜேபி கொடுக்கல. அவர் கொடுத்த புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தில் கேள்விகளை கேட்பதற்கு, அதானிக்கு எதிரான கேள்விகளை கேட்பதற்கு தர்ஷன் ஹிராநந்தினி என்று சொல்லப்படுகின்ற தொழிலதிபரிடம், அவங்க வந்து அதானிக்கு நேர் எதிரான போட்டியாளர்கள், ஹிராநந்தினி குரூப்னு சொல்லுவாங்க, சென்னையில் கூட பெரிய பெரிய அடுக்குமாடியெலாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த நிறுவனத்திற்காக மகுவா மைத்ரா துபாயில் இருந்து கொண்டு அவருடைய கணினியில் இருக்கின்ற ஐபி அட்ரஸ் என்று சொல்லப்படுகின்ற மெயிலுடைய ஐடியை வைத்து கேள்விகள் தர்ஷன் ஹிராநந்தினி மூலமாக அதானிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது. இதுதான் குற்றச்சாட்டு. இதை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தனி மனித உறவில் விரிசல் வந்து நாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஜெயானந்த் தேகதராய் இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை தான் பார்லிமெண்ட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து முன்னெடுத்து வைக்கிறார். அதுக்கு பின்னாடி அதை விசாரிக்க போகிறோம்னு சொல்லி தான் அந்த எத்திக்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற நடத்தை குழுக்கு வந்து அது போதும். அந்த நடத்தை குழுக்கு போகும்போது என்ன வந்து அங்கே கேள்விகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து அந்த இமெயில் முகவரியை பயன்படுத்திய காரணத்தால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது. யார் வேணாலும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய இமெயிலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த நாட்டினுடைய ரகசியங்கள்லாம் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் பாராளுமன்றத்தில் வந்து இதை பெருசாக பேசுனாங்க. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒன்று கணக்கில் வச்சுக்கணும், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்களே ஹேண்டில் பண்ணுறதா கிடையாது. என்னது பார்லிமெண்ட்டில் வந்து மெயில் அனுப்புறது, திருப்பி வர்றது, எல்லாத்துக்கும் அந்த பாஸ்வேர்டை கொடுத்து, பொதுவாக நம்ம எச் ராஜா அடிக்கடி சொல்லுவார்லே அட்மின் தான் போட்டான்னு, அந்த மாதிரி அட்மின் பண்ணுவாங்க. அதுக்கும் மகுவா மைத்ரா பதில் சொன்னாங்க, தர்ஷன் ஹிராநந்தினி என்னுடைய குடும்ப நண்பர்,
அவரிடம் சில தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டது உண்மை, சில தகவல்களை கேட்டு வாங்கியதும் உண்மை. பரிசு பொருட்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு குடும்ப நண்பர் துபாயிலேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஸ்கார்ஃப் வேணும், ஒரு லிப்ஸ்டிக் வேணும், ஒரு சென்ட் பாட்டில் வேணும்னு கேட்டேன். இதெல்லாம் அவர் கொடுத்தது உண்மைன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிற்பாடு விசாரணை குழு நடத்தின அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விசாரணையின் போது மகுவா மொய்த்ரா நடத்தப்பட்ட விதம் என்பது மனித உரிமை மீறல். ஒரு பெண்ணிற்குண்டான கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் வந்து அதில் வந்து அந்த முழு விசாரணையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த எத்திக்ஸ் கமிட்டியில் இருக்காங்க. நடத்தை குழுவில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் தனிப்பட்ட நபருடைய அந்தரங்கம் சம்பந்தப்பட்டவை. நீங்கள் எங்கே ரூம் போட்டீங்க, யார் கூட தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு, என்ன தொடர்பு என்று இவ்விதமான கேள்விகளே வைக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தால் அந்த குழுவினுடைய விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று முகுவா மைத்ராவும் அந்த குழு உறுப்பினர்களும் வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கு பின்னாடி ஒருதலைபட்சமாக ஒரு தீர்ப்பை வந்து இப்போ கொடுக்குது பாராளுமன்ற கூட்டுக்குழு. அந்த குழு வந்து நன்னடத்தை குழு என்ன சொல்கிறாங்க, சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்படுகிறான்னு சொல்கிறாங்க. அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் என்னோடய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க, என்னை பற்றி வந்து சோஷியல் வெப்சைட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ வெளியில் அனுப்பின பிற்பாடு மறுபடியும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, என்னிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனிப்பட்ட எனது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகளை தவிர இவங்க வேறு எதையும் கேட்கலன்றாங்க. இப்போ அந்த கேள்வி கேட்டதன் மூலமாக அதானி குழுமத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் உண்மையாக இல்லையான்றது அடிபட்டுச்சு. அந்த கேள்வியை மகுவா மைத்ரா வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பியதன் விளைவாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அது பேசுபொருளாக இருந்ததுன்னு மாறிப்போச்சு. ஆனால் தனி மனித உறவில் வெஞ்சன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பகை உணர்ச்சியினால் ஒரு வழக்கறிஞர் தனிப்பட்ட முறையில் சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட புகார் என்பது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்துன்னு கதையில் வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ தான் மம்தா பானர்ஜி வந்து நாங்கள் போராடி மீண்டும் அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் நோட் பண்ணோம். இவ்வளவு வந்து இறையாண்மை பற்றி பேசுகிறவங்க, ஒரு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சீக்கிய இனத்தை சார்ந்தவர், அவருடைய மகன் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருக்கார், அவரை நீதிபதி ஆக்கணும்னு சொன்னாங்க. நீதிபதி ஆகணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து தன்பாலின உறவில் ஈடுபாடு உள்ளவன் அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுறார், வெளிப்படையாக அறிவிக்கிறார். இன்றைக்கி வந்து எவ்வளோ இயக்கங்கள், எல்ஜிபிடி இயக்கங்கள் வந்தாலும் கூட அப்படி அறிவித்த காரணத்தால் அவருடைய கே பார்ட்னர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்பாலின சேர்க்கையாளர் வந்து ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர். ஒரு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவரோடு தன்பாலின உறவு வைத்திருக்கின்ற ஒருவர் நீதிபதியானால் இந்த நாட்டினுடைய ரகசியங்கள் காப்பாற்றப்படாது, அது நீதி பரிபாலனத்தில் வந்து அடிபட்டுரும் சொல்கிறவங்க தான். ஜப்பானிய பெண்மணியை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சராக வைத்திருக்கிறார்கள். நம்ம வந்து கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவில் வந்து எதையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை, சந்தேகப்படவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக சொல்லுகின்ற நீங்கள் தான் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரே வெளிநாட்டு பெண்மணியை மனைவியாகவே திருமணம் செய்து கொண்டிருக்கிறார், ஜப்பானை சார்ந்த பெண்மணியைத்தான் ஜெய்சங்கர் திருமணம் செய்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான் சொன்னுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கேட்ட கேள்வி பணம் வாங்கி கொண்டு தான் கேட்டார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. ஒன்றே ஒன்று, அதே குஜராத்தில் தொழில் போட்டியின் காரணமாக அதானிக்கு எதிராக கிளம்பிய அந்த தர்ஷன் ஹீராநந்தினி, அரசாங்கத்தினுடைய அழுத்தம், அமலாக்கத்துறையை பார்த்து நடுக்கம், சிபிஐ பார்த்து பயம் எல்லாம் வந்த காரணத்தினால அப்ரூவராக மாறி ஒரு அஃபிடவிட்டை போடுறார். நான் வந்து அவங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொண்டது உண்மைன்னு சொல்லி மிரட்டி அவரையும் அஃபிடவிட் போட வச்சுட்டாங்க. இப்போ இதில் எந்த இடத்துல வந்து மகுவா மைத்ராவுக்கு வந்து நியாயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தன்னுடைய வழக்கை நடத்துவதற்குண்டான சந்தர்ப்பம் கொடுக்காமல் தனி மனித நடவடிக்கைகளை பற்றி மட்டுமே அதிகமாக பேசுகின்ற இவர்கள்தான் பெண்களை போற்றுவோம், பெண்களை தெய்வமாக நடத்துவோம் சொல்கிறாங்க. உரிய சந்தர்ப்பம் கொடுக்கல, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நடக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநில சிறப்பு அந்தஸ்து 370 ரத்து செல்லும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் வந்து இது வந்து நாளை அடுத்த மாநிலத்துக்கும் இது பரவ வாய்ப்பு இருக்குது, இவங்க இந்த மாதிரி அதிகாரம் இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து சில மாநில இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்துக்குமே வந்து இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகுன்றதுக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு உதாரணம். ஜம்மு காஷ்மீரை வைத்து இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகம் என்பதை விட, கட்டுக்கதைகள் என்பதை விட, அங்கே போய் மஃப்டி முகமது மஹபூபா கூட தான்
கூட்டணி வச்சு ஆட்சி நடத்திட்டு இருந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸில் இருந்த குலாம் நபி ஆசாத்தை வந்து பாக்கெட்டில் போட்டு வீட்டு உள்ளார உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது இவங்க வழக்கப்படி கதை விடுவாங்க, அகண்ட பாரதம், பாரதம் என்கின்ற தேசம் மகத்தான தேசம். ஆனால் 560 மேற்பட்ட குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த அவை எல்லாமே பிரிட்டிஷ் காலனியாக மாற்றப்பட்டு அதற்கு பிற்பாடு இந்தியாவாக உருவெடுத்ததுன்னு சொன்னால் இந்த பயலுங்க ஒத்துக்கிறதே இல்லை, கதை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் கூட ஏற்கனவே கேட்ட அகண்ட பாரதத்தில் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷு எல்லாத்தையும் சேர்த்தா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்லாம் சேர்த்து 75 கோடி முஸ்லீம் வருவான், பரவாயில்லையா, இங்கே இருக்கிற முஸ்லீமே வாழக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணோம். ஜம்மு காஷ்மீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் இந்த முழு அமர்வு கொடுத்துருக்கின்ற தீர்ப்பு வந்து சட்டப்படி ஒரு சரியான தீர்ப்பாக தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய பின்விளைவு தான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 3 ஒரு மாநிலத்தை சுருக்கவோ அல்லது விரிவாக்குவதற்கோ, ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதற்கோ, வேறு பெயர்கள் வைப்பதற்கோ, ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கோ கொண்டு வரதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் இந்த 370 சிறப்பு பிரிவுன்றது எல்லாரும் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, அந்த 370ன்றது 370A 370B அப்படியே தொடர்ந்து படிச்சிங்கன்னா ஜே வரைக்கும் இருக்கும். அப்படி வருகின்ற பொழுது வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு அந்தஸ்தெல்லாம் ஒன்று ஒன்று அதை பற்றி பேசும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 560 மேற்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்த இடத்துல ஒரு 10-15 ஏக்கர் வச்சுட்டு 10-15 சதுர மைல் இருந்தவங்களாம் கூட அன்றைக்கி மகாராஜா வரணும். அவங்களெல்லாம் ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வரும்போது அந்த ஆக்சஷன் வந்து ஒவ்வொன்றா வந்து இவங்க உள்ளே கொண்டு வந்து இந்தியா கூட சேர்க்குறாங்க. எல்லோரும் வந்து தன்னால் வந்தவங்க கொஞ்சம் பேர் சொல்லும்போது, அந்த காஷ்மீருடைய மகாராஜா ஹரிசிங் வந்து அவர் இந்து, ஆனால் அவருடைய சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய குடிமக்கள் எல்லோரும் 90% மேலே இஸ்லாமியர்கள். அப்போ அந்த இந்தியா பாகிஸ்தான் என்று மத ரீதியான அடிப்படையில் பிரிகின்ற பொழுது மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் எங்கே அங்கே சாஞ்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கும்போது அந்த ஹரிசிங் வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் இந்தியாவோட சேர்றதுக்கு தயாராக இல்லை, தனியாக இருக்கணும்னு நினச்சார். ஆனால் நேரு போன்றவர்கள், மவுண்ட்பேட்டன் போன்றவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் அதை இந்தியா கூட சேர்க்கணும்னு உறுதியாக இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து கோபால் மேனோன்னு நினைக்கிறேன், அவங்களெல்லாம் நேரு வந்து அனுப்புகிறாரு ஹரிசிங்கிட்டலாம் பேசுகிறதுக்கு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறாங்க. அதில் வந்து எனக்கு படித்த நினைவு, அவர் மேனோன் பதிவு பண்ணுறாரு, நீ ஒத்துக்கலைன்னா உன்னை விஷம் வச்சாது கொண்டுடுவாங்க, நீ கண்டிப்பாக ஒத்துக்கணுன்ற அளவுக்கு போயெல்லாம் மிரட்டிட்டு வரேன். ஆனால் அந்த பக்கம் என்னாவதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்குபைட் காஷ்மீர்னு ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு தீவிரவாத குழு ஏற்கனவே நுழையுது. இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் உள்ள ஊடுருவலுக்கு அந்த ரசாக்குன்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த வீரர்கள் வந்து உள்ளே நுழையிறான். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் வருகின்ற பொழுது ஹரிசிங்கே ஓலை அனுப்புகிறார், எனக்கு தனி நாடு வேண்டாம், அன்றைய தேதி வரையில் அது ஒரு தனி நாடாக அறியப்பட்டது, குறுநில மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி, 565-600 கிட்டத்தட்ட இருந்த குட்டி சமஸ்தானங்களில் காஷ்மீரும் ஒன்று. இதுதான் அடிப்படை. அப்போ ஹரிசிங் வந்து அதை கேட்ட உடனே, இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமானது, ஊரெல்லாம் மறுபடியும் ஏமாற்றிட்டுருக்குறானுங்க நம்ம ஆளுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, பட்டேல் வந்து கிளம்புனார், பட்டேல் பட்டையை கிளப்பிட்டார், அவர் தான் இந்தியாவை ஒன்றிணைத்தார். முட்டாள்கள் வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும், சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதற்கு பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அந்த இந்தியாவினுடைய படையை பிரதமருடைய அனுமதியோடு, பாராளுமன்றத்தினுடைய அமைச்சரவையின் ஒப்புதலோடு, காங்கிரசினுடைய அமைச்சராக, உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்தார் என்றதான் வரலாறு. சரியா, நேருவால் கெட்டு போச்சு, நேருவால் கெட்டு போச்சுன்னு இந்த பக்கம் சொல்லிட்டு, அதே காங்கிரஸில் அமைச்சராக இருந்து இந்தியாவினுடைய படையை பயன்படுத்தி, இப்போ ஹைதராபாத் சமஸ்தானம்லாம் சேர முடியாதுன்னு சொன்ன உடனே இந்தியாவிலேருந்து படைவரம் தான் பட்டேல் சொல்கிறார வழியாக, குஜராத்தில் அவங்க வீட்டிலேருந்து படை அனுப்புறேன்னு சொல்ல, அவர் அன்றைக்கு இருந்த இந்திய அரசினுடைய பாதுகாப்பு அமைச்சர், காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த பாதுகாப்பு அமைச்சர். எங்கே அதுக்கு பட்டேல் வந்து தனியாக பண்ணார், இதிலே இவங்களுடைய ஃப்ராடு தெரியும். அதனால தான் அவருக்கு போய் 3000 கோடியில் சிலையை வச்சுருக்காங்க குஜராத்தில், குஜராத் மக்களை ஏமாற்றுவதற்கு, பட்டேல் இனத்தை ஏமாற்றுவதற்கு. இப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்ன உடனே அது வந்து இந்தியாவோட சேரும்போது ஹரிசிங் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். மத ரீதியாக ஒட்டுமொத்தமாக அங்கே கிட்டத்தட்ட 85-90% வேறு இனத்தை சார்ந்தவர்களாக, வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தால்
அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது தான் 370 வருது. அந்த 370 சிறப்பு அந்தஸ்து வரும்போது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 35A இருக்குது. இங்கே வந்து வெளியில் இருக்கிறவங்க யாரும் நிலம் வாங்க முடியாது, உள்ளூர் மக்கள் தவிர யாரும் வாங்க முடியாது அப்படின்றதெல்லாம் இவன் ஃப்ராடு பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, இப்போது யார் வேணாலும் காஷ்மீரில் போய் நிலம் வாங்கலாம்னு சொன்னான். இந்தியாவில் எங்கேயாவது நிலம் வாங்கணும்னா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மார்வாடி தான். யாராவது காஷ்மீரில் நிலம் வாங்கியிருக்கானான்னு சொல்ல சொல்லுங்கள். இப்போ மணிப்பூரில் மலைவாழ் மக்களுக்கு வந்து அந்த மேத்தியின மக்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடக்குது இல்லையா, சோமியின மக்கள் மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சண்டை நடக்குதுறாங்க. அந்த மணிப்பூரிலும் மலைவாழ் மக்கள் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நிலங்களை சமவெளிகளில் இருக்கிறவங்க வாங்க முடியாது. இன்றைக்கி அந்த சட்டம் இருக்குது, அதனால தான் மணிப்பூர் பற்றி தெரியுது. அப்போ இங்கே காஷ்மீரில் கையை காமிச்சு பொய் சொல்கிறீங்களே, மணிப்பூரில் அந்த சட்டம் இருக்கா இல்லையா? மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற நிலத்தை கீழே இருக்கிறவங்க வாங்க முடியாது. ஆனால் மேத்தி வந்து 53% இந்துக்கள், நான் மேலேயும் போய் எடுத்தவனால அந்த அதுக்கு தான் வந்து அந்த கோர்ட்டில் கேஸை போட்டு எங்களையும் வந்து ஷெட்யூல் ட்ரைபில் காமிக்கணும், ஷெட்யூல் ட்ரைபாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டு அதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற நிலத்தை பூரா வாங்கிடலாம், அப்போ அது அடிபட்டுரும். அதனால தான் இன்றைக்கி மணிப்பூரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நாகாலாந்தில் இந்த மாதிரி இருக்குது, திரிபுராவில் இருக்குது, மிசோராமில் இருக்குது, எல்லோரும் போய் அங்கே இடம் வாங்கிட முடியாது. நான் சொன்ன மாதிரி 370 ஆரம்பித்து 370J வரைக்கும் இருக்குது. அப்போ பல பகுதிகளில் பிரிந்து கிடந்த இந்தியாவினுடைய கட்டுக்குள் இல்லாமல் வெளியிலிருந்த பல இடங்களை இந்தியாவிற்குள் கொண்டு வருவதற்காக வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் போன்ற சில மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அது காலத்தினுடைய தன்மை கருதி கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தை வந்து இன்னொரு மாநிலத்துக்கு நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. மாநிலங்கள் என்றால் எல்லோரும் எல்லாம் ஒன்று தான் சொல்கிறான் இல்லை, எல்லாம் ஒன்று தானே சொல்கிறான். அப்போ GST வரி தமிழ்நாட்டிலேருந்து வாங்குகிறான்ல, எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சமமாக தானே இந்தியாவுக்கு கொடுக்கணும். மகாராஷ்டிராலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டையும் ஆந்திராவிலேருந்து வாங்குறதையும் UPயில் கொண்டு போய் கொட்டுறீங்க, கேட்டால் அது பின்தங்கிய மாநிலம் சொல்கிறீங்க. அந்த பின்தங்கிய மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களிலிருந்து பணத்தை வாங்கி இங்கே கொண்டு போய் கொட்டுறீங்க. அதே போல் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் சில சிறப்பு சலுகைகளை கொடுத்து அந்த மக்களை இந்தியாவினுடைய கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட அரசியல் ஏற்பாடு, இது எங்கே இருக்குது துரோகம்? இப்போ 3-4 வருஷமாக உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, தீவிரவாதமே இல்லையாங்க. 28 லட்சம் பேர் டூரிஸ்ட் போயிட்டான் ஜம்மு காஷ்மீரில், எத்தனை பேர் போய் இடம் வாங்கியிருக்கான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள், எத்தனை பேர் போய் வீடு கட்டியிருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். வெளியிலிருந்து செய்யப்படுகின்ற அரசியல் வந்து பண்ணும்போது அமித்ஷாலாம் வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி நேருக்கு எடுத்துட்டாருங்கிறேன். ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், இது ரொம்ப முக்கியம், மறுபடியும் சொல்கிறேன். அமித்ஷாவே ஒரு குறுநில மன்னரோட பேரன், அவரே இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவுடைய தாத்தா மான்சா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறுநில பகுதி, மணிகண்டா ஏஜென்சிஸ் என்று அழைக்கப்படுகின்ற இடம் வந்து குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு 3 லட்சம் பேர் என்னவோ தான் அதனுடைய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகையை குறுநில மன்னராக இருந்து கொண்டிருந்தபோது வெள்ளைக்காரனுக்கு பணம் வசூலிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த நகர் சேத் என்று அழைக்கப்பட்டவர், நகர் சேத்தனா நம்ம நகரத்தினுடைய முக்கியமான நபர், பெருந்தலைக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அமித்ஷாவுடைய தாத்தா தான் அந்த வரிவை சொல்லாம் அங்கே பண்ணி வெள்ளைக்காரனு கொடுத்துட்ருக்காரு. மணிகண்டா ஏஜென்சிஸ் என்ற ஏஜென்சிக்கு கீழே இந்த மான்சா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் இருக்குது. வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த குறுநில மன்னருடைய தகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி கன் சல்யூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது துப்பாக்கி குண்டுகள் எத்தனை வந்து முழங்க அவர்களை வரவேற்பது அல்லது மரணத்தின் போது செய்வதுன்னு 21 குண்டு, 15 குண்டு, 7 குண்டு, 3 குண்டு, நான் சல்யூட் ஸ்டேட்ஸ் இருக்கு. நான் சல்யூட் ஸ்டேட்னா அது ரொம்ப குட்டி சமஸ்தானம், அவங்களுக்கு அந்த இந்த குண்டு முழங்குற மரியாதையிலையும் கிடையாது. இதே ஹைதராபாத் சமஸ்தானத்துக்கு வந்து 21 குண்டு, சிலதுக்கு 15, சிலதுக்கு 7. இந்த மான்சாவிற்கு நான் சல்யூட் ஸ்டேட். அந்த நான் சல்யூட் ஸ்டேட்டில் இருந்த அமித்ஷாவுடைய தாத்தா தான் அவங்க பையன் வந்து பாம்பேயில் குடியேறுறாரு, பிவிசி பைப்பு விற்கிற கடை வச்சிட்ருக்காரு. 1947 சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் 48 தான், 47 பின்னாடி தான் அந்த மான்சாவே இந்தியா கூட வந்து சேருது. அந்த மான்சா என்பதே இந்தியாவாக மாறுவதே 47. அந்த பிவிசி வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு பிறக்கின்ற ஒரு குழந்தை மும்பையில் பிறக்குது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது மும்பையிலேருந்து குஜராத் பிரியுது இல்லையா, குஜராத் பிரியும் போது அந்த மான்சா பகுதியெலாம் இன்றைக்கி குஜராத்துக்கு வந்துருச்சு. அந்த பிவிசி பைப்பு விற்றுருந்தார் பாருங்கள், பாம்பேயில் மான்சாவில் பிறந்து க
கப்பம் கட்டி கொண்டிருந்தவருடைய மகனாக பிறந்து இந்தியாவிற்குள் 48 இந்தியராக அறியப்பட்டவருடைய மகன்தான் அமித்ஷா. அமித்ஷா பிறந்தது 1964. ஜவஹர்லால் நேரு இறந்து போனது 1964. ஜவஹர்லால் நேருவே இறந்ததுக்கு பின்னாடி பிறந்த ஒருத்தர் இந்த வரலாறு எல்லாம் மறைச்சிட்டு தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கார். ஜவஹர்லால் நேருவால் இந்தியா கெட்டு போச்சு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய திறமை, சமூக வெளிகளை பயன்படுத்துகின்ற திறமைக்கு வந்து அமித்ஷா தான் ஒரு உதாரணம். அப்படி பார்க்கும்போது வந்து இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறது, வெளியிலேருந்து பார்க்குற பிரச்சாரம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதாவது ஒரு மாநிலத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே சேர்த்துட்டோம், அது என்ன பெரிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இந்த இடத்திலும் இஸ்லாமிய வெறுப்புணர்வு தான் அங்கே பேசப்படுகிறது, அதுதான் காரணமாக காட்டப்படுகிறதுன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன பிரிவுகளின்படி இதை இவங்க என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையான இடங்களை இவர்கள் பெற்றுவிட்டால் தென்னிந்தியாவிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு தேவையில்லை என்கின்ற அளவுக்கு அங்கே 888 கிட்டத்தட்ட கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். வடநாட்டிலிருந்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே போதும் ஆட்சி அமைக்கலான்ற நிலைமை வரும்போது இந்த சட்டங்களை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை பயன்படுத்தி இவர்களுடைய வேலையை தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத்திய அரசு நினைத்தால் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி ஒரு மாநிலத்தின் எந்த பகுதியும் யூனியன் டெரிட்டரியாக மாற்ற முடியும். ஒரு மாநிலத்தை வேணுன்னே 2-3 பிரிக்கலாம், அல்லது இன்னும் கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லும்போது, இந்த தமிழ்நாட்டில் சித்து விளையாட்டு விளையாடுவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற 3% இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்கிறது. அதுதான் அதில் இருக்கிற ஆபத்து. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் எல்லைப்பகுதிகள், சீனாவினுடைய எல்லைப்பகுதிகள், மியான்மர் எல்லைப்பகுதிகள், மேற்கு பாகிஸ்தான் கூட இருக்கிற எல்லைப்பகுதிகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் இவ்வளோ இடங்களை காமிச்சாலும் கூட இந்த பைத்தியக்காரனுங்க சாயந்தரம் ஆனால் மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு வந்து தனி நாடாக போயிடும், ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க என்று தமிழ்நாட்டின் மீது விஷம் கக்குகின்ற பிரச்சாரத்தை வெட்கமில்லாமல் செய்து கொண்டிருக்கிற கும்பலுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரியணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து எந்த காலத்துலேயும் வந்து நாங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறோன்னு சொன்னதே கிடையாது. தமிழ்நாடு என்ற பேரை வந்து அண்ணா வச்சார், பாராளுமன்றத்திலே அவர் சொல்லிட்டார், எங்களுக்கு வந்து அதை போன்ற எண்ணங்கள் இல்லை என்பது பதிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இனத்தினுடைய காரணமாக, சித்தாந்தத்தினுடைய வேறுபாடுகளின் காரணமாக, மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் மூலமாக இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்கு இனிமேல் வேறு ஒரு கலர் கொடுக்க ஆரம்பிப்பான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதை உற்று நோக்குகின்ற பொழுது தங்களுக்கு இருக்கின்ற ஆபத்தையும் உணர வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை மிக பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பாரதிய ஜனதாவிற்கு வரும் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்படுவதற்குண்டான முயற்சிகள் தொடங்கப்படும், ஒட்டுமொத்த இந்தியாவும் காவி நிறமாக மாற்றப்பட வேண்டும் என்று குரல் மீண்டும் எழும் என்பதை விட அது உறுதி செய்யப்படும். அதனால் நமக்கு வந்து சொரணை வருவதற்குண்டான பல செய்திகளை இவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் மிக ஆபத்தான காலகட்டத்தில் இருந்தாலும் கூட மக்களுடைய விழிப்புணர்வு என்பது, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு உண்டான ஸ்பேஸ் இடம் வந்து எப்பவும் வேணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஆதிக்கம் என்று வருகின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த இந்தியாவினோட மூளைக்குள் திணிக்க முயற்சிக்கின்ற பொழுது தான் இங்கே பகை உணர்ச்சியும் வேறுபாடும் வெறுப்புணர்ச்சியும் அதிகமாகும். அது நாளை இந்தியாவிற்கு நல்லதல்ல என்பது தான் என்னுடைய கவலையை ஒழிய வேறு எந்த விதமான காரணமும் அல்ல. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.